ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ரிப்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் மேனேஜர் அதாவது ஏசிஎம் சொல்லுவாங்க, இந்த ஏசிஎம் மூலிமா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு எப்படி வந்து ஒரு ஃப்ரீ எஸ்எஸ்எல் நம்ம வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, நார்மலாக ஒரு டொமைன் நேம் நீங்கள் வந்து பை பண்ணிடுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல் அதாவது ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எஸ்எஸ்எல் எனேபிள் பண்ணுறதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் அதே டொமைன் நேம் நம்ம யார்கிட்ட பை பண்ணமோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் வந்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பை பண்ணிக்கலாம். கோடடி, கொமோட்டோ இந்த மாதிரியான சைட்லேயும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பை பண்ண முடியும். ஆனால் ஏடபிள்யூஎஸ்ல வந்து நீங்கள் ஒரு சைட் லான்ச் பண்ணுறீங்க, ஒரு ரோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி இல்லை ஒரு க்ளோட் ஃபிளர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளுடைய சைட்டை வந்து லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீயாகவே எஸ்எஸ்எல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட டொமைன் நேம் மட்டும் இருந்தால் போதும், அவங்க வந்து இந்த ஏசிஎம்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே ஒரு எஸ்எஸ்எல் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுதான் நீங்கள் எப்படின்றதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, நம்ம ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு சர்வீசஸில் நீங்கள் வந்துட்டு ஏசிஎம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் மேனேஜர் ப்ரொவிஷன் மேனேஜ் அண்ட் டிப்ளாய் எஸ்எஸ்எல் அண்ட் டிஎல்எஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த விண்டோ உங்களுக்கு வரும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நம்மளுடைய டொமைன் நேமை ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்துட்டு என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்துட்டு வேலிடேட் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லை ப்ரைவேட் அப்படின்னு இருக்கும். ப்ரைவேட் அப்படின்றது செப்பரேட் உங்களுக்கு வந்துட்டு ஒன்று இன்னர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது உங்கள் விபிசிக்குள்ளே மட்டும். நம்ம என்ன பண்ண போகிறோம், பப்ளிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேஷன் தான், இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பப்ளிக் ரிக்வஸ்ட் டு பப்ளிக் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா, இல்லை நீ சர்டிஃபிகேட் டேரெக்டாக இம்போர்ட்டும் பண்ண முடியும். சரிங்களா, ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிக்வஸ்ட் பப்ளிக் சர்டிஃபிகேட் தான் நம்ம கேட்க போகிறோம். நெக்ஸ்ட் ரிக்வஸ்ட் சர்டிஃபிகேஷன் கொடுக்கும். இப்போ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் டொமைன் நேம் வந்து கேட்கும். சரிங்களா, இப்போ நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி நான் வந்துட்டு டெக் ஃபார் ஆல் 247 வந்துட்டு டொமைன் நேம் பை பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த டொமைன் நேம் தான் நம்ம வந்துட்டு இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக் ஃபார் ஆல் 247 ஓகேங்களா டாட் எக்ஸ்ஒய்ஜெட், நம்மளுடைய டொமைன் வந்து எக்ஸ்ஒய்ஜெட் ஓகேங்களா, அதை நம்ம கொடுத்துக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டொமைன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டபுள்யூடபிள்யூ இப்போ வந்து இப்போ ஒயில் கார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார் போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ஒயில் கார்டு இல்லை, ஆனால் டபுள்யூடபிள்யூ அப்படின்றது நம்ம இந்த சப் டொமைன் வந்து கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள்யூடபிள்யூன்னு கொடுத்து தென் எகெயின் இதே டொமைன் நேம் வந்து நான் வந்து www.techforall247 அப்படின்னு வந்து. சரிங்களா, இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்க உங்களுக்கு ஒன்று வேணுன்னா டபுள்யூடபிள்யூ தேவையில்லை, அதாவது சைட்டோடைய ஹெச்டிபிஎஸ் டபுள்யூடபிள்யூ அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த ரெண்டையும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு டபுள்யூடபிள்யூ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா, தென் இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் வேலிடேஷன் இல்லைனா இமெயில் வேலிடேஷன் அப்படி ரெண்டு இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இமெயில் வேலிடேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த டொமைன் நேமுக்கு முன்னாடி அட்மின் வெப் மாஸ்டர் இந்த மாதிரி நிறையா ஒரு அஞ்சு விதமான இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த இமெயில் ஐடிக்கு அவங்க வந்துட்டு வேலிடேட் சென்ட் பண்ணுவாங்க ஒரு அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட அந்த மாதிரி இமெயில் ஐடி இந்த நேமில் எதுவும் இல்லை, அதனால் நம்ம வந்து டிஎன்எஸ் வேலிடேஷன் தான் பண்ணுறோம். சரிங்களா, பெரும்பாலும் டிஎன்எஸ் வேலிடேஷன் தான் பண்ணுவாங்க. நான் டிஎன்எஸ் வேலிடேஷனே சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ டேக் நம்ம ஷூஷுவல் எந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் டேக் எதை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அது இதில் கொடுக்கல இப்போதைக்கு. சரிங்களா, நான் ரிவ்யூ கொடுத்துட்டு தென் கன்ஃபார்ம் டு ரிக்வஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வேலிடேஷன் வந்து போயிட்டுருக்கு. எனவே நான் வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ வந்து போனீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம டொமைன் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம், ஸ்டேட்டஸ் அதாவது டொமைன் நேம் அடிஷனல் நேம் ப்ளஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் வேலிடேஷன் இருக்குது ஓகேங்களா. இதை நான் அப்படியே இது பண்ணேன் அப்படின்னா நமக்கு அந்த ரெண்டு நேம் ப்ளஸ் பெண்டிங் வேலிடேஷன் வரும். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து எக்ஸல் ஃபைலில் எந்த டீட்டெயில் வரும் அப்படின்னா இந்த நேம் அண்ட் வேல்யூ சி நேமில் நம்ம எங்கே டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோமோ அங்கே ஆட் பண்ண வேண்டிய சி நேமுக்கான நேம் அண்ட் வேல்யூ வந்து இருக்கும். அதை நீங்கள் தனியாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே ஆட் பண்ணலை இல்லை ஒரு வேற ஒருத்தருக்கு க்ரெடென்ஷியல் அப்படின்னா இந்த இதை எக்ஸ்போர்ட் பண்ணி இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்டே இருக்கிறதுனால நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, நான் என்னுடைய டொமைன் நேம் கோடடியில் நான் லாகின் பண்ணிவிட்டு மேனேஜ் டிஎன்எஸ் வந்து போகிறேன். ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் இங்கே போட்டிருந்தது இங்கே இருக்குது, நான் இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிறது இருந்தனால நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சி நேம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா, ஓகே, சி நேம் வந்து போட்டுட்டு ஹோஸ்ட்டு அண்டு பாயிண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா, இந்த நேம் எடுக்கும்போதே தெரியும் உங்களோட டொமைன் நேமோட அது வரும். நீங்கள் எந்த டொமைன் நேம் இங்கே ஆட் பண்ணுறீங்களோ அந்த டொமைன் நேம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் ஆயிருக்கும் நேமில் வந்துட்டு. அது நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா, இதை இது இதை இது கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, இந்த நேமோட தான் நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வேல்யூ நான் காப்பி பண்ணி இங்கே வந்து நான் போட்டுக்கிறேன். டிடிஎல் அதாவது எவ்வளோ நேரம் டீட்டெயில் கேட்குறாங்க, நான் கஸ்டம் கொடுத்துட்டு 600 அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். சரிங்களா,
ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிநேம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா நம்ம இது ஆட் பண்ணிட்டோம் இல்லையோ. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம், மேலே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ டபிள்யூடபிள்யூக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். டபிள்யூடபிள்யூக்கான அந்த நேம் வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம டபிள்யூடபிள்யூ செக் பண்ண போகிறோம், அதனால் நான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் வேல்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி பண்ணி நான் பாயிண்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு வேலிடேட்க்கான கொடுத்துட்டோம். இங்கே சர்டிஃபிகேஷன் பெண்டிங் வேலிடேஷன் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக. ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து இது வந்து இஷ்யூடு அப்படின்னு சொல்லி வந்துடும். சக்ஸஸ் அப்படின்னு வந்துட்டு இஷ்யூடு அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு வந்து, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, டொமைன் நேம் வந்துட்டு ஜஸ்ட்டு சிநேம் மட்டும் ஆட் பண்ணி ஏசிஎம்காக ஒரு சிநேம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த டொமைன் நேமுக்கு நம்ம இன்னும் சர்வர் கான்ஃபிக் பண்ணிக்கிறோமா, ஒரு லோட் பேலன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸில் இந்த ஏசிஎம் வந்துட்டு லோட் பேலன்ஸ் ப்ளஸ் க்ளோட் ஃபயரில் கொடுக்க முடியும். டேரெக்டாக இப்போ ஒரு ஈசி டூவில் நீங்கள் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஒரு லோட் பேலன்ஸ் நீங்கள் கான்ஃபிக் பண்ணி அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு சிங்கிள் சர்வருக்கோ டபுள் சர்வருக்கோ நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சர்வர் நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டாக லான்ச் பண்ணி வச்சிருக்கிறோம், வெப் சர்வர் 1, வெப் சர்வர் 2 அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வெப் சர்வர் 1 நான் ஐபி எடுக்கிறேன் அப்படின்னா இதில் 80 போர்ட் மட்டும் தான் நான் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். இப்போதைக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு நான் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐபியை நான் காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஜஸ்ட்டு நம்ம ஒரு அப்பாச்சி ஹெச்டிடிபி சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணி எக்கோ கமெண்ட் மூலிமா ஒரு நேம் இந்த ஏடபிள்யூஎஸ் ஏசிஎம் டெமோ வெப் சர்வர் 1 தமிழ் க்ளோட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சர்வீஸன் வந்து ஹெச்டிடிபி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப் சர்வர் 2 அப்படின்னு சொல்லி இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஏடிஎம் டெமோ வெப் சர்வர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். அதாவது 1, 2 அப்படின்னு ரெண்டு சர்வர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறோம். இன்னும் நம்ம எதுவுமே லான்ச் பண்ணல. லோட் பேலன்ஸ் டிஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 லோட் பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று டிஃபால்ட் இருக்குது கிளாசிக், இப்போ அப்ளிகேஷன், நெட்ஒர்க். இப்போ பேசிக்காக எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் தான். இதான் நம்ம உங்களுக்கு நிறைய கிளாசிக் பண்ணக்கூடிய வேலையை வந்து ரவுண்ட் ராபின் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கஸ்டமைஸாக நம்மளால் என்ன பண்ண முடியும், லோட் பேலன்ஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸில் நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஏசிஎம் டெமோ அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு நேம் கொடுக்குறேன் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இப்போ உடனடியாக கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல லோட் பேலன்ஸ் வந்துட்டு ஹெச்டிடிபிஎஸ் எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கெங்கன்னு கேட்குது, எங்கெங்கே வந்து அவைலபிலிட்டி ஜோனில் வந்துட்டு ரிசோர்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் கேட்குது. நம்ம ஏபியில் தான் நான் கொடுத்துருக்குறேன், அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம அதை சூஸ் பண்ணதுனால, அதாவது ஹெச்டிபிஎஸ்ஸை சூஸ் பண்ணதுனால ஏசிஎம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். ஏசிஎம் வந்து இங்கே செலக்ட் பண்ணி ஆகணும். ஆனால் நமக்கு ஏசிஎம் வந்து செலக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா, நம்ம இன்னும் வேலிடேஷனில் இருக்குது, அதனால செலக்ட் ஆகலை. ஓகே, இன்னும் வந்து நமக்கு வந்துட்டு நம்ம கொடுத்த சிநேம் வந்து இங்கே வந்து ஃப்ளஜ் ஆகி இங்கே வந்து இன்னும் வந்து வேலிடேஷன் இருக்குது. ஒன்ஸ் டிஎன்எஸ் வேலிடேஷன் ஆனப்பிறந்தான் நம்மளால் லோட் பேலன்ஸில் வந்துட்டு இங்கே வந்து சூஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, அது வரைக்கும் நான் அந்த வீடியோ பாஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் இது வேலிடேட் ஆன பிறகு நம்ம இது பண்ணலாம், சரிங்களா? ஆக்சுவலாக இது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருந்தது. அதாவது நான் முன்னாடி வந்து ஏசிஎம் வந்து நான் வேறு ரீஜனில் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன், நார்த் ரீஜினியாவில். ஆனால் நம்ம வந்து ரிசோர்ஸ் ஈசி டூலாம் கிரியேட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஓகே இல்லை. அப்போ நம்ம சேம் ரீஜனில் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், லோட் பேலன்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும், சரிங்களா? அதனால் நான் திரும்பவும் வந்து அங்கே இருக்க டெலிட் பண்ணிட்டு இங்கே கிரியேட் பண்ணிட்டேன், சரிங்களா? ஓகே, எனவே நமக்கு வந்து இஷ்யூட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோட் பேலன்ஸ் வந்துடும், கிரியேட் லோட் பேலன்ஸ். அதாவது எந்த அதே சேம் ரீஜனில் நம்ம ஈசி டு கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அங்கே தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் லோட் பேலன்ஸ். ஓகே, அஸ் யூஷுவல் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஏசிஎம் டெமோ. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக 80 போர்ட் இல்லாமல் 443, ஓகேங்களா, ஹெச்டிடிபிஎஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம், செக்யூர்டு. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன அவைலபிலிட்டி ஜோனில் ரிசோர்ஸ் போட போகிறோம் சூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ஏபியில் தான் போட்டிருக்கிறோம். நம்ம அது ரெண்டு ஏபி கம்பல்சரி நீங்கள் ரெண்டு சூஸ் பண்ணியாங்க. அதாவது நீங்கள் ஒரு இன்சன்ஸ்க்கு நீங்கள் வந்து லோட் பேலன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரெண்டு அவைலபிலிட்டி ஜோனை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களால் லோட் பேலன்ஸ் என்ன பண்ண முடியாது, இப்போ நான் அதை கேன்சல் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன்னா உங்களால் கிரியேட் பண்ண முடியாது, சரிங்களா? மஸ்ட் டூ செப்பரேட் கிரியேட் பண்ணணும். ஆனால் ஒரு ரிசோர்ஸ் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். அதாவது ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் ஈஸியூட் கிரியேட் பண்ணிட்டு லோட் பேலன்ஸ் கனெக்ட் பண்ணலாம், சரிங்களா? சம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம என்னன்றதை லாஸ்ட் எண்டில் பார்க்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்குள்ளே சூஸ் நார்மலாக அந்த AWS வந்து 443 சூஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல இந்த இது வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஷோ ஆகாது. நார்மலாக வெறும் 80 போர்ட் கொடுத்துட்டு வர்றீங்க, இந்த 443 வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் போர்ட்டில் உங்களுக்கு இது எதுவுமே வராது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு அலர்ட் மெசேஜ் மட்டும்தான் வரும், சரிங்களா? நம்ம வந்துட்டு 443 சூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ சூஸ் ஏசிஎம் மூலிமா நம்ம சூஸ் பண்ணுறதை இங்கே போட்டுருக்குறாங்க, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இங்கே வந்துடும். நம்ம ஒரே ஒரு இதுதான் அந்த ரீஜனில் வச்சிருக்கிறோம் ஏசிஎம்ல. ஒருவேளை நீங்கள் மல்டிபிள் டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க, நிறைய ரிசோர்ஸ் இங்கே போட்டு அப்படின்னா எங்களுக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று தான் வச்சிருக்கனால
நான் அதே வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அப்படியே செலக்ட் ஆகி தான் இருக்குது. ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பாலிசி அது டிஃபால்ட்டாக அதுவே கிரியேட் ஆகுது, அதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் சரிங்களா. அதாவது நம்ம டிஃபால்ட்டில் வந்து நான் இஷ்யூட்டு லான்ச் பண்ணிக்கிறேன், ரெண்டு இஷ்யூ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி குரூப் செப்பரேட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. இது என்னன்றது நம்ம செக்யூரிட்டி குரூப் போட்டு ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி போட்டு எனேபிள் பண்ணிக்கிறோம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து 443 வந்து ஆல் ஓவர் எனேபிள் பண்ணியிருக்கிறோம், இதில் 80 போட்டு எனேபிள் பண்ணியிருக்கிறோம். இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம். அதாவது இது 80 போட்டு 443 எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகாமல் நம்மளுடைய இஷ்யூட்டுடைய செக்யூரிட்டி குரூப் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ முதல்ல நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை எனேபிள் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஏஎல்பி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் டார்கெட் குரூப். அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் நீங்கள் போனதுனாலே மல்டிபிள் டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணால் தான் உங்களால் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணவே முடியும் சரிங்களா. இப்போ நான் வந்துட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஓகே தெப்பாபா அப்படின்னு கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு டிஃபால்ட்டாக அஷ்யூஷுவல் எல்லாமே இருக்கிறது தான், நான் அதை விட்டுட்டு தென் ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். இப்போ ரிஜிஸ்டர் போனீங்க அப்படின்னா டார்கெட் லிங்கில் ரெண்டு ரிசோர்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு, நான் ரெண்டையுமே சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறேன் மேலே ஆட் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துறேன். மேலே போயிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு, அதாவது எப்போ வேணாலும் நீங்கள் இதை மாற்றிக்கலாம். எப்போ வேணாலும் இதில் ஏதாவது சம் ஒர்க் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இதை முடிச்ச பிறகு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக ரெண்டு இருக்கிறதுனால நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஒன்று இருந்தால் ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, நான் ரிவ்யூ கொடுத்துட்டு தென் கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎன்எஸ் நேம் எல்லாம் வந்துருச்சு. இந்த நேம் எடுத்து பார்த்து நம்ம கன்ஃபிக் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து கீழே வந்து போனீங்கன்னா டார்கெட் குரூப்பில் போனீங்க அப்படின்னா டார்கெட்டில் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ரெண்டு ரிசோர்ஸ் வந்துருச்சு, ரெண்டு இஷ்யூட் இன்ஸ்டன்ஸும். ஆனால் இனிஷியல்னு இருக்குது, அதாவது டிஃபால்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம இனிஷியல் அப்படின்னு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வந்துட்டு. இனிஷியலாக நம்ம கொடுத்துருக்க அந்த டைம் லைனில் செக் பண்ணி அது ஓகே ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும். அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டஸ் செக் இருக்கு இல்லைங்களா, நம்ம கொடுத்துருப்போம். இவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை போயிட்டு செக் பண்ணுறது, அதாவது எவ்வளோ 2-3 times அந்தது ஒரு டைம் கம்ப்ளீட் ஆன பட்டு தான் என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி வரும். அப்படி வந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண அந்த லோட் பேலன்ஸோட யூஆர்எல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் சரிங்களா. இப்போ போயிட்டுருக்கு டார்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் ப்ராக்ரஸ், அதாவது நம்ம கொடுத்துருக்க ரெண்டு டார்கெட்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஒன்று ஹெல்த்தின்னு வரும் ஓகே அப்படின்னா, இல்லைன்னா ஃபெயில்டுன்னு உங்களுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே ஹெல்த்தின்னு வந்துருச்சு உங்கள் கரண்ட்லி அந்த பாஸ், அதாவது டார்கெட் உங்களுக்கு ஹெல்த் செக் வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு போட்டு ஹெல்த்தி ஹெல்த்தின்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் போய்ட்டு லோட் பேலன்ஸில் போயிட்டு இந்த டிஎன்எஸ் நேம் எடுத்துகிட்டு காப்பி பண்ணி நம்ம ஒரு விண்டோவில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வரல ஓகே நம்ம போட்டு செக் பண்ணலாம் என்ன ரீசன் பார்க்கலாம் சரிங்களா. இதோட செக்யூரிட்டி குரூப் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே இதோட செக்யூரிட்டி குரூப்போட இன்வான்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 443 அலோவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த செக்யூரிட்டி ஆனால் இந்த செக்யூரிட்டி குரூப் அதோட ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்குமான்னு தெரியல. எனவே நான் வந்து இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த செக்யூரிட்டி குரூப்போட நேம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஓகே இப்போ EC2 மிஷினுடைய EC2 இது ஓப்பன் பண்ணலாம். அது இங்கேயே இருக்கும் டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் தானே, அதை கேன்சல் பண்ணிவிட்டு டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் தான் நம்ம EC2 சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை நான் போனேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 80 போர்ட் வந்து வெளியில் எல்லாத்துக்கும் அலோடாக இருக்குது, ஆனால் நம்ம அந்த இதுலேருந்து ஆக்சஸ் பண்ணுறது வந்து இதில் இல்லை சரிங்களா. நான் வந்து இப்போ அதில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இது தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒன்லி ஃபார் இதுலேருந்து மட்டும்தான் அலோவ் பண்ண போகிறோம். எங்கேருந்து லோட் பேலன்ஸ்லேருந்து மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் அதை வந்து சேஞ்ச் கொடுத்துறேன். நான் அதாவது 22 போர்ட் கூட நான் ஆல் ஓவர் அலோவ் கொடுத்துருக்கேன், டிஃபால்ட் அப்படி கொடுக்க மாட்டாங்க, உங்கள் நெட்ஒர்க்லேருந்து மட்டும்தான் கொடுப்பாங்க ஒன்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா 80 போர்ட்டையும் ஆல் ஓவர் எனேபிள் பண்ணாமல் இந்த லோட் பேலன்ஸோட செக்யூரிட்டி குரூப்லேருந்து வர ரிக்வஸ்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி நான் 80 போர்ட் வந்து இங்கே எனேபிள் பண்ணிடுறேன் சரிங்களா. நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய என்டயர் ரிசோர்ஸ் வந்து செக்யூராக இருக்கும். உங்களோட EC2 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆகாது, 22 போர்ட்டும் எக்ஸ்போஸ் ஆகாது, 80 443 எந்த இதுவுமே நம்ம 443 பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணலை. இந்த மாதிரி என்டயர் உங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோட் பேலன்ஸ் இதில் தான் இருக்கும், ஒன்லி லோட் பேலன்ஸ் மட்டும்தான் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும் சரிங்களா. ஓகே இப்போ நான் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இங்கே லோட் பேலன்ஸ் வந்து 443+80 ரெண்டுமே வரும்னு நினைக்கிறேன். இருக்கு ஒரு நிமிஷம், நம்ம செக் பண்ணலாம். இங்கே எதுவும் இது மட்டும் கொடுத்துருக்குறோம், அதாவது இதில் வந்து 80 போட்டு தான் அது ரீவென் இதாகும் உங்களுக்கு. வந்துட்டு நான் 80 போட்டு கொடுத்துட்டு ஆல் ஓவர் இது கொடுத்து நான் எனக்கும் கொடுப்பேன். ஏன்னா நம்ம இப்போ செக் பண்ணுறது HTTPS இல்லாமல் தானே செக் பண்ணுறோம். ஓகே வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு லோட் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதாவது ஏசிஎம் டெமோ வெப்சர்வர் 1 அண்ட் வெப்சர்வர் 2 அப்படி வைக்கலாம், ரெண்டு வந்துருச்சு உங்களுக்கு, வந்து ரெண்டு சர்வர் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஏன் 80 போட்டால் நம்ம HTTPSல மட்டும் யூஸ் பண்ண பரவாயில்ல, இப்போ நம்ம HTTPS யூஸ் பண்ணலை, அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், செக்யூரிட்டி குரூப்பில் 80 போட்டு கொடுக்கணும். அதாவது லோட் பேலன்ஸோடைய செக்யூரிட்டி குரூப்பில் 80 போட்டு எனவேல் பண்ணணும். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம், பிளாக் பண்ணிட்டோம். ஒன்லி ஃபார் ஏஎல்பியோடைய செக்யூரிட்டி குரூப் மட்டும்தான் வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து லோட் பேலன்ஸ் ஓகே. இப்போ இந்த நேம் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, லோட் பேலன்ஸோடைய நேமை நம்ம டொமைன் நேம் கொடுத்துட்டு HTTPS வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கணும், சரிங்களா. ஓகே, நான் நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு நான் நேரம் இங்கே போயிட்டு ஒரு சி நேம் கிரியேட் பண்ணுறேன். இது எப்படி கிரியேட் ஆகும்னா, சி நேமில் தான் நம்ம போட முடியும். டேரெக்டாக ஏல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபி இருந்தால் மட்டும்தான் போட முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சி நேம் கிரியேட் பண்ணி WW அப்படின்னு சொல்லி ஒரு ஹோஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிறேன். தென் பாயிண்ட்டில் வந்துட்டு இந்த லோட் பேலன்ஸோட இது கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இது வந்து நான் கஸ்டம் கொடுத்துட்டு 600 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நான் நேம் எடுத்துகிட்டு போய் நமக்கு வந்து செலக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுறேன் நான், சரிங்களா. ஓகே ஓகே, ஒன் மோர் நான் ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இங்கே போட்டுட்டு நான் செக் பண்ணுறேன். நமக்கு செக் பண்ணது ஓகேங்களா. நமக்கு ஆட் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாக் மாதிரி வந்துடும். இதுதான் சர்டிஃபிகேஷனுக்கான HTTPS எனேபிள்க்கான இது. இதில் போய்ட்டு சர்டிஃபிகேட் எனேபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி 3rd அதாவது July 3rd நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து 2021 August 3rd வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, சர்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். இது டிஃபால்ட் ரீடைரக்ஷன் வந்து நீங்கள் சர்வருக்குள்ளே போட்டுக்கலாம், HTTPSக்கு தான் போகணும்னு. ஆட்டோமேட்டிக்காக HTTPS போகும்போது உங்களுடைய அமேசானுடைய இந்த ஏசிஎம் SSL சர்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு வந்து லோட் பேலன்ஸ் ப்ளஸ் நமக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா. ஓகே, எப்படி ஒரு செக்யூர்டாக நம்மளுடைய இப்போ SSL எப்படி ஏசி மூலமாக கான்ஃபிக் பண்ணுறதுன்னு பார்த்தோம், சரிங்களா. இந்த செக்யூரிட்டி குரூப்பில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருன்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஏன்னா நம்ம 80 போட்டு ஃபஸ்ட்டு இதில் செக், இப்போ நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பியில் வந்துட்டு செக்யூரிட்டி குரூப் வந்து 80 போட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் நான். ஓகேவா, ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா ஒன்லி 80 போட்டு மட்டும்தான் இருக்கும். இதிலிருந்து டிஃபால்ட் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து நம்ம அங்கே போய் 80 போட்டு வந்து இன்சன்ஸுக்கு வந்து எடுத்துக்கிறோம், சரிங்களா. அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ செக்யூர்டாக இருக்குன்னு தெரியும். எப்படி வந்து ஒரு டொமைன் நேம் மூலமா ஃப்ரீயாக நம்ம வந்து SSL வந்து எனேபிள் பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம், சரிங்க. மென்ஷன் பார்த்துட்டு நினைக்கிறோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, ஓகேங்களா. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் AWS லேர்ன் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.